அட்லி இயக்கத்தில் விஜய் நயன்தாரா நடித்து வெளிவந்த பிகில் படத்துடைய எளிமையான யதார்த்தமான ஒரு வெர்ஷன் தான் இந்த சாம்பியன். பிகில் படமே பார்த்தீங்கன்னா கென்னடி கிளப், கனா உட்பட சில விளையாட்டு படங்களின் காட்சிகளுடன் கூடிய படமாகத்தான் அமைஞ்சிருந்துச்சு. கென்னடி கிளப் படத்தையே இயக்கிய சுசீந்திரன் தான் இந்த சாம்பியன் படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வெண்ணிலா கபடி குழு, ஜீவா அப்படின்ட்டு ரெண்டு உணர்வு பூர்வமான விளையாட்டு படங்களை இயக்கியவர் தான் சுசீந்திரன். இந்த சாம்பியன் படத்தையும் உணர்வு பூர்வமாகவே கொடுத்துருக்காரு. எந்த படமாக இருந்தாலும் அதில் ஒரு எமோஷன் இருந்தால் அது படம் பார்க்க வரும் பார்வையாளரை ஈர்க்கும் அப்படின்றத நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காரு சுசீந்திரன். அது இந்த படத்துலையும் சரியாகவே அமைஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு வட சென்னை விளையாட்டு படமா அப்படின்னு படம் ஆரம்பிக்கும்போது ஒரு சலிப்பு நம்மளுக்குள்ளே வருது. அதையும் மீறி தன்னுடைய கதைக்களத்தாலையும் யதார்த்தமான கதாபாத்திரங்களாலேயும் தொடர்ந்து படம் பார்க்குற நமக்கு அந்த சலிப்புத்தன்மை வராமலேயே பார்த்துக்கிறாரு இயக்குனர். அதுக்கு படத்தின் திட்டமான நீளமும் உதவி புரிஞ்சிருக்கு. வட சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த ஏழை குடும்பத்து பையனான விஸ்வாவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபுட்பால் அப்படின்னாலே ஒரு உயிர். ஆனால் அதை விளையாட போனால் விஸ்வாவுடைய விதவையான அம்மா அடித்து உதைப்பாங்க. இருப்பினும் அம்மாவுக்கு தெரியாமலேயே கால்பந்து விளையாடி சிறந்த பிளேயர் ஆகிறாரு. கல்லூரியில் படிக்கும்போது பெரிய கோச்சிங் கிளப்பில் சேர்ந்து பயிற்சி எடுக்கவும் ஆசைப்படுறாரு. சின்ன தடைகளுக்கு பின்பு நரேன் நடத்துகிற கோச்சிங் கிளப்பில் சேர்றாரு விஸ்வா. இதனிடையே ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய அப்பா மனோஜை அந்த ஏரியா கவுன்சிலர் சிவா தான் கொலை செஞ்சார் அப்படின்ற உண்மை விஸ்வாவுக்கு தெரிய வருது. அப்பாவை கொன்னவங்களை பழிவாங்க துடிக்கிறாரு. ஆனால் ஒரு பக்கம் கோச் நரேன் அதை தடுத்து நீ ஃபுட்பாலில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும் அப்படின்னு மிரட்டுறாரு. இதுக்கப்புறம் படத்தில் என்ன நடக்கிறது அப்படின்றது தான் படத்துடைய கதை. ஏழை இளைஞன் ஜோன்ஸ் கதாபாத்திரத்தில் அறிமுக நடிகர் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக நடிச்சிருக்காரு விஸ்வா. வியாசர்பாடு இளைஞனாக கரடு முரடாக கதாபாத்திரத்துக்கு ஏற்றபடி தன்னை மாற்றி கொண்டு இருக்காரு விஸ்வா. நிஜமான கால்பந்து வீரராகவே நம்ம பார்த்தோம்னா அப்படியே ஒரு ஃபுட்பால் பிளேயர் மாதிரியே தெரிகிறாரு. அதற்கான ஒரு வருட பயிற்சி அவருக்கு உதவி இருக்கிறது. நடிப்புக்கு மட்டும் பயிற்சி தேவையில்லை, விளையாட்டு வீரர் கதாபாத்திரத்தில் நடிப்பதுக்கும் பயிற்சி அவசியம் அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போது நமக்கு புரியும். படத்தில் ரெண்டு கதாநாயகிகள் சௌமிகா, மிருணாளினி. விஸ்வா பள்ளியில் படிக்கும்போது அவரை காதலிப்பவராக சௌமிகா, கல்லூரியில் படிக்கும்போது அவரை காதலிப்பவராக மிருணாளினி. இருவருக்கும் அதிக வேலை இல்லை, இருந்தாலும் யதார்த்தமான கதாபாத்திரங்களில் அவங்களோட நடிப்பு பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. கால்பந்து கோச்சாக நரேன் கைதி படத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. நாயகனின் அம்மாவாக வாசவி, அப்பாவாக மனோஜ் பாரதி ராஜா, வில்லனாக ஸ்டன் சிவா ஆகியோரின் நடிப்பும் குறிப்பிடும்படி இருக்குது படத்தில். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அருள் குரலி இசையமைப்பில் பின்னணி இசை உயிரோட்டமாகவே இருக்குது, நல்லா போட்டிருக்காப்புல மியூசிக்கு. வட சென்னை பகுதிகளை அதன் இயல்பு மாறாமல் அப்படியே பதிவு செஞ்சுருக்காரு ஒளிப்பதிவாளர் சுஜித் சாரங். 2 மணி நேரத்துக்குள்ளாகவே மொத்த படமும் முடிவடைவதும் தேவையில்லாத காட்சிகள் இல்லாததும் படத்திற்கு ப்ளஸ் பாயிண்ட். காதல் காட்சிகள் மட்டும் சினிமாத்தனமாக இருக்குது. மற்றபடி ரசிக்கும்படியான ஒரு ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் படம் தான் சாம்பியன். சாம்பியன் படம் சூப்பர்.